வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். பிளாக்ஹெட்ஸ் பிளாக்ஹெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பொதுவாக இருக்கும். எல்லாத்துக்குமே இங்கே நோஸ்கிட்ட இங்கே இந்த சைட்லலாம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அதை ரிமூவ் பண்ணவே மாட்டாங்க. அது அப்படியே நாளடைவில் பார்த்திங்கன்னா ஹெவியாக வந்துடும். அப்புறம் ஸ்கின் வந்து டேமேஜ் ஆயிரும் உங்களுக்கு. அது பார்த்திங்கன்னா எப்படி ரிமூவ் பண்ணணுன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நீடில் மாதிரி இருக்கும், காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே நீங்கள் இந்த நீடில் வச்சு நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? இதை வந்து நல்லா அமுத்தி இப்படி எடுக்கணும். இந்த சைடு இந்த சைடு மெயினாக இந்த சைட்லலாம் நிறைய இருக்கும். பிளாக் ஹெட்ஸ் மட்டும் இருக்காது, சில பேர்த்துக்கு ஒயிட் ஹெட்ஸ் கூட இருக்கும். நிறைய பார்த்தீங்கன்னா தெரியும். எடுத்துகிட்டு நீங்கள் இந்த டிஷ்யூவில் நீங்கள் தொடச்சிங்கன்னா நல்லா தெரியும். நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு டெய்லியுமே இந்த மாதிரி பண்ணிட்டு வரலாம், ஓகேங்களா? இல்லை எனக்கு அந்த மாதிரி பண்ண முடியல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டீம் ஆவி பிடிப்பீங்களா? ஆவி பிடிக்கிறத வந்து ஃபஸ்ட்டு ஆவி பிடிச்சிக்கோங்க. ஆவி பிடிச்சோன்னே ஓப்பன் போல்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஓப்பன் போல்ஸ் வந்தோடனே அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். நீடில் வந்து பார்த்துக்கோங்க, இப்படி வச்சுட்டு இப்படி ரிமூவ் பண்ணணும். கொஞ்சம் அழுத்தி பண்ணணும், அப்போ தான் வந்து அந்த பிளாக் ஹெட்ஸ் வந்து ரிமூவ் ஆகும் உங்களுக்கு. ஒயிட் ஹெட்ஸும் ரிமூவ் ஆகும், இல்லைனா அது ரிமூவ் ஆகாது. நான் நீங்கள் அப்படியே விட 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 ஸ்கின்ல வந்து பார்த்திங்கன்னா மங்கு மாதிரி ஆயிரும், அந்த ஒரு மாதிரி பேச்சஸ் மாதிரி ஆயிரும். இல்லை எனக்கு இது ரெண்டுமே என்னால் முடியல, ஸ்டீம் பிடிக்க முடியல, என்னால் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ண முடியல, எனக்கு வலிக்குதுன்னா பீல் ஆஃப் மாஸ்க், பீல் ஆஃப் மாஸ்க்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பீல் ஆஃப் மாஸ்க் நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எனி பீல் ஆஃப் மாஸ்க், எந்த பீல் ஆஃப் மாஸ்க் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு நான் இதை சொல்கிறேன், எவ்ரியூத் இந்த பீல் ஆஃப் மாஸ்க் வந்து நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக என்னால் போட முடியலாட்டியும் இந்த இடத்துல நல்லா திக்கோட்டாக கொடுத்துக்கோங்க. இந்த இடம் இந்த இடம்லாம் நீங்கள் திக்கோட்டாக கொடுத்துட்டு நீங்கள் பீல் பண்ணிங்கன்னா அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வந்துடும் உங்களுக்கு, ஓகேங்களா? இல்லை ரெண்டுமே என்னால் மூணுமே என்னால் முடியலன்னா இந்த மாதிரி நோ ஸ்டிப்னு விற்குது. எனி பிராண்டட் இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம், ஓகேங்களா? இது ரொம்ப பெனிஃபிட்டுங்க, ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணுறோம் நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டிப் இருக்கும், இந்த மாதிரி நிறைய பாக்ஸில் வந்து நிறைய ஸ்டிப்ஸ் இருக்கும். எனி பிராண்ட் எனி ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கும், ஸ்டிப் இருக்கும், தெரியுதுங்களா? இதை வந்து ரிமூவ் பண்ணணும். இதில் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும், நான் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். தெரியுதுங்களா? இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிங்கன்னா, ஆனால் மெதுவாக ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா இந்த பிளாஸ்டிக் சீட் வந்து விட்டுருங்க. இது வந்து இப்படி இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பசத்தன்மையாக இருக்கும், அதில் வந்து லைட்டாக வாட்ரு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. வாட்ரு அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாட்டரை தொட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் இல்லை நீங்கள் பார்லர் போனீங்கன்னா அவங்க நீட்டாக எடுத்து விட்டுருவாங்க. நீங்கள் வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு உடனே வச்சிடணும். இந்த மாதிரி
நோஸ் மேலே நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. டிஷ்யூ வச்சு இந்த வளைவு வந்து நல்லா இந்த இந்த இதுக்கு வரணும். இந்த இது வந்து இப்படி வரணும். நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. அப்போதான் நல்லா ஒட்டும். இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப்பு வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது போட்டுக்கோங்க. நிறைய இருக்குது, ரொம்ப ஹெவியாக இருக்குது, பிளாக்ஹெட்ஸ் நிறைய இருக்குன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி போட்டுக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு கம்மியாக தான் இருக்குன்னா மந்த்லி டுவைஸாவது போட்டுக்கோங்க. இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குன்னா மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பீல் பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். பிளாக்ஹெட்ஸ் வந்து நிறைய வந்துடும் உங்களுக்கு. இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனி பிராண்டட்ஸ் நீங்கள் ஒரு காஸ்ட் ஆஃப் எனக்கு எவ்வளோ காஸ்ட் வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஒரு ஸ்ட்ரிப்பு கூட சிங்கிளாக கூட தருவாங்க. இல்லை எனக்கு ஒரு பாக்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். தெரியுதுங்களா? பிளாக்ஹெட்ஸ் எதுக்குனால வருது அது ஃபஸ்ட்டு பாருங்கள். பிளாக்ஹெட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் பொல்யூஷன் வந்து நிறையா சுரந்துகிட்டே இருக்கும். அந்த அந்த ஓப்பன் போல்ஸில் வந்து டஸ்ட் படைய 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 அந்த பிளாக்ஹெட்ஸ் வந்து சேர்ந்துடும். அதனால் நீங்கள் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். நல்லா ஸ்டிப்பாக பிடிச்சிட்ருக்கு. இந்த பிளாக்ஹெட்ஸ் சேர சேர உங்களுக்கு பிம்பிள்ஸாக மாறும். அதுக்கப்புறம் அந்த மங்கு மாதிரி இங்கெல்லாம் வரும். இந்த இடத்துலலாம் மங்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். பிளாக்ஹெட்ஸை வந்து எப்போவுமே சேர விடாதீங்க. நம்ம ஸ்கின்னே ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். அதுதான் மெயினு. 15 மினிட்ஸ் கழித்து நான் காமிக்கிறேன். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், மெதுவாக எடுக்கணும் ஸ்கின்னில் டேமேஜ் ஆகாமல். படான்னு எடுத்துருங்க. எடுக்கும்போது மெதுவாக எடுத்துட்டு எடுக்கு பீல் பண்ணும்போது படான்னு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு. எனக்கு கம்மியாக இருக்கிறதுனால தெரிஞ்சிக்கல. எனக்கு ஒயிட் ஹைட்ஸ் தான் நிறையா இருக்குது, அதனால் தெரிஞ்சிக்கல. தெரியுதுங்களா? இதில் நிறையா வந்து இந்த ஒயிட் ஹைட்ஸ் பிளாக்ஹெட்ஸ்லாம் இதில் வந்து அப்படியே ஒட்டிட்டு வந்துடும். நம்மளுக்கு வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. எனக்கு வந்து நிறைய பிளாக்ஹெட்ஸ் இல்லாதனால ஒயிட் ஹைட்ஸ் தான் நிறையா இருக்குது, அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிக்கல. தெரியுதுங்களா? ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஈர வச்சு வாட்டர் வச்சு வைக்கோங்க, வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லை வந்து நான் வந்து இங்கே வந்து டிஷ்யூவில் வச்சு நான் தொடச்சிடுறேன். உடனே வந்து இந்த வாஷ் பண்ணிடணும். நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் போயிடக்கூடாது. இந்த அதோட பசை வந்து இதில் இருக்கும் நம்ம நோஸில். தொடச்சிட்டு ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீமோ இல்லை வந்து டோனரோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டோனரோ இல்லை மாய்ஸ்சரைசிங் க்ரீமோ இல்லைன்னு நினச்சிங்கன்னா ரோஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா பாருங்கள் நோஸே நைஸ் ஆயிரும் உங்களுக்கு. அந்த இடத்துமே பார்த்திங்கன்னா ரொம்ப சொரசொரப்பாக இருக்கும். இது எடுத்தோடனே பார்த்திங்கன்னா நோஸே ரொம்ப வலுவலுப்பாக இருக்கும். இந்த மாதிரி ரோஸ் வாட்டரோ இல்லை டோனரோ நீங்கள் ரெண்டுலேயும் எதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ டோனர் யூஸ் பண்ணிக்கிறேன். டோனர் வந்து இப்படி இருக்கும். ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. எதுக்கு இது யூஸ் பண்ணுறோன்னா அந்த இப்போ வந்து பீல் பண்ணியிருப்போம்ல அந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகிருக்கும், போல்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதனால் இதை வந்து நீங்கள்
அந்த ஓப்பன் வந்து போல்ஸ் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணணுக்காக இந்த டோனர் ஆர் ரோஸ் வாட்டர் இல்லைன்னா மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. நீங்கள் இது செஞ்சு பாருங்கள். எனி கம் பிராண்டட் நீங்கள் வாங்கிக்கலாம். நோ ஸ்டிப்புன்னு கேளுங்கள். எனி பிராண்டட் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுலேயே ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நீங்கள் எனி ஃப்ளேவர்ஸ் எனி பிராண்டட் எது வேணால் வாங்கிக்கலாம். நான் காமிச்சது தான் வாங்கணும்னு இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது கண்டினியூவாக ரெகுலராக யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.